ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட மூத்த பண்ணுக்கு பிறந்த நாள். சரியா, நேத்து ராத்திரி உள்ள வேலையெல்லாம் முடிச்சு நாங்க தூங்கும் போது நல்ல நேராயிட்டு பாத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டிங் போட்டுருக்கு ஃபுல் ஆர்டர் எல்லாம் வந்தல. அப்ப அதனே காலையிலே பேக் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கும் ரெண்டு நாளையில கிடைக்கும். அதனால படப்படான்னு சொல்லி அந்த வேலையை முடிச்சுட்டு சரியா அதுக்கு உள்ள வேலையை அடுத்தது பிறந்த நாளுக்குள்ளதை பார்க்கலாம்னு நினைக்கும் போது மத்தியானம் ஆயிட்டு. சரி, நம்ம கையால அவளுக்கு ஒரு சாப்பாடு பொங்கி கொடுத்து அவளுக்கு பிறந்த நாளை கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்குன்னு சொல்லி ஹோட்டலுக்கு வந்தோம் பாத்துருங்க. அப்ப எல்லாரும் அவரவருக்கு தேவையானது ஆர்டர் பண்ணாங்க. நான் எங்க போனாலும் மத்தியானம் ஆனா சோறு தான் வாங்குவேன், காலையில சாயங்காலம் அப்படின்னு சொன்னா தோசை தான் வாங்குவேன் பாத்துருங்க. உள்ள மீன் வச்சு நான் என் பாட்டு எனக்கு சோரை வாங்கிட்டு அவங்க ரெண்டும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல, சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் அது ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிட்டாங்க. இவங்க அப்பா வந்து மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. பிள்ளை இந்த ஸ்டார் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டு கொடுக்க வாங்கினவே இல்லை. அப்ப அவ வந்து சாக்லேட் மில்க் ஷேக் கேட்டாதுல, பிள்ளைங்க மூணு பேருக்கும் சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அதை பாட்டு குடிச்சாங்க. நாங்க உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில சிக்கன் லெக் பீஸ்க்கு பதிலாக சிக்கன் விங்ஸ் இருக்கலாம் அதை மாத்தி ஆர்டர் கொடுத்துட்டு வந்து சரி வாங்கினதை பார்சல் பண்ணி உள்ள பார்த்தா இருக்கே ஒரு சின்ன சுண்டு வரல சைஸ்ல தான் இருக்கு. மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா லெக் பீஸ் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் பாத்தீங்களா. இனி ஒன்னும் செய்ய முடியாது, நடந்த தப்பு நம்ம மேலங்கிறனால அமைதியாக அந்த பார்சல் வாங்கிட்டு எங்க பாட்டு வந்துட்டு பாத்துரு. போனதுக்கு நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். பிறந்த நாளுக்கு நீங்க மத்தியானம் சூப்பர் சாப்பாடு பாத்துருங்க. ஏன்னா நான் பண்ணலாம்.